அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடியின் கதை. கொடி அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது. மூவேந்தர் காலத்திலிருந்தே கொடியில் அவர்களுக்குரிய சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, இப்போது மூவேந்தர்கள் யார் யார்? சேர சோழ பாண்டியர்கள். சேர சோழ பாண்டியர்களோட கொடியில் என்னென்ன சின்னங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரரது கொடியில் வில்லம்பு இருந்தது. அதே மாதிரி சோழர்களது கொடியில் புலி, சோழர்களது கொடியே வந்து புலிக்கொடி. அடுத்தது பாண்டியர்கள் மீன்கொடி. சரிங்களா, புலிக்கொடி யாருக்குரியது? சோழர்களுக்குரியது. மீன்கொடி பாண்டியர்களுக்குரியது. வில்லம்பு சேரர்களுக்குரியது. சரிங்களா, இது தவிர சேர சோழ பாண்டியர்கள் தவிர பல்லவர்கள் பற்றி ஒரு கொஷினில் சமீபத்தில் நடந்த டிஎன்பிசி கொஷினில் கேட்ட கொஷின் இது. பல்லவ மன்னர்களின் கொடியில் இருந்த சின்னம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிங்கம். பல்லவ மன்னர்களின் கொடியில் இருந்த சின்னம் எது? சிங்கம். இதிலே பாருங்கள், ஆப்ஷனில் புலி கொடுத்துருக்காங்க. புலி வந்து சோழர்கள், மீன் வந்து பாண்டியர்கள், சிங்கம் வந்து பல்லவர்கள், மயில் வந்து முருகன் சொல்லக்கூடாது. முருகனோட கொடியில் இருந்தது என்னது? சேவல் கொடியோன். முருகன் யார்? சேவல் கொடியோன். சரிங்களா, அடுத்ததாக தேசிய கொடி பற்றி பார்க்கலாம். தேசிய கொடியில் நமக்கு இந்தியாவின் தேசிய கொடி அப்படிங்கிறது மூவர்ண கொடி. மேலே ஆரஞ்சு, நடுவில் வெண்மை, அதுக்கு அடுத்ததாக பச்சை இருக்குது, நடுவில் அசோக சக்கரம் இருக்குது. என்ன கலரில் இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது. எத்தனை கரங்களை கொண்டது? 24 கரங்களை கொண்டது. சரிங்களா, இப்போது தேசிய கொடி குறித்த முக்கிய குறிப்புகள் பார்க்கலாம். சரிங்களா, இந்திய தேசிய கொடியை முதன் முதலில் வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காளி வெங்கையா அப்படிங்கிறவங்க முதன் முதலில் வடிவமைத்தார். சரி, அடுத்தது விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் எந்த மாவட்டம்? வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது. அப்போது தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, தமிழகத்தில் நெய்யப்பட்டது. எந்த மாவட்டம்? வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் எந்த இடம்? குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. சரிங்களா, இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 அன்று செங்கோட்டையில் ஏற்றினார். அதாவது சுதந்திர தினத்தன்னைக்கு, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 1947 அப்போது யார் ஏற்றினாங்க? பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்றினாங்க, கொடி ஏற்றினாங்க. எங்கே ஏற்றினாங்க? செங்கோட்டையில் ஏற்றினார். சரி, இந்த வருஷம் யார் செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏற்றினார்கள். சரி, அதே மாதிரி சென்னையில் யார் ஏற்றினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, மாண்புமிகு முதல்வர் திரு MK Stalin அவர்கள் ஏற்றினார்கள். முதன் முதலாக ஏற்றப்பட்ட அந்த தேசிய கொடியானது இப்போது எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. முதன் முதலாக நேரு அவர்கள் 15/8/1947 அன்று செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட கொடியானது தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இந்த பதிவில் மூவேந்தர்கள் கொடி முதல் தேசிய கொடி வரைக்கும் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.